அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. வரலாற்றில் ஒரு வைரம். இன்றைக்கு முந்தையோர் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் தன் வாழ்க்கையில் நன்மையை விட பாவங்கள் கோடான கோடி செய்தவர். எல்லா பாவக்காரியத்தையும் செய்து முடித்தார். அவரின் மரணம் மாலையிட்டு அழைத்தது. மரணம் நம்மை ஸ்தம்பிக்கிறது, நம்மை அழைக்கிறது என்பதை அவர் எண்ணிக்கொண்டு மக்களை கூப்பிட்டு அவர் குடும்பத்தாரிடம் சொன்னார், நான் செய்யாத பாவங்கள் ஒன்று இல்லை, பலது உண்டு. அதனால் நீங்கள் என்னை என்ன செய்ய வேண்டாம், புதைக்க வேண்டாம். இறைவனின் பிடி கடுமையானது. அல்லாஹ் நான் செய்த பாவத்திற்கெல்லாம் என்னை கடுமையான தண்டனையை எரித்து விடுவான். அதனால் என்னை நீங்கள் எரித்து விடுங்கள், எரித்து எனது சாம்பலை கடலிலே கரைத்து விடுங்கள், பாதி சாம்பலை காற்றிலே பறக்க விடுங்கள் என்று அவர் குடும்பத்தாரிடம் சொன்னார். முடிந்தது, மரணமும் வந்தது. அவர் எரிக்கப்பட்டார். கட்டையோடு கட்டையாய், சாம்பலோடு சாம்பலாய் அவர் மாறிப்போனார். அதிலே பாதி சாம்பலை கடலிலே கரைக்கப்பட்டது, பாதி சாம்பலை காற்றில் பறக்க விடப்பட்டது. முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹும் அருமையில் அந்த மனிதனை காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டு அவன் உடலை முழுமையான ஒரு உடலாக ஆக்கி, ஏன் இப்படி செய்தாய், எதற்காக நீ உன் சடலத்தை எரிக்க சொன்னாய் என்று அல்லாஹ் கேட்டான். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், இறைவா, உனது அச்சத்தின் காரணமாகத்தான் நான் செய்த பாவத்திற்கெல்லாம் உன் தண்டனை கடுமையாக இருக்கும் என்று எண்ணிதான் நான் இப்படி ஒரு செயலை செய்ய சொன்னேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான். அந்த மரண தருவாயில் மரணம் எட்டிவிட்டது. இறைவனின் அச்சம் அவர் உள்ளத்திலே ஊடுருவியதின் காரணமாக, அவர் செய்த அந்த ஒரு காரியம் அல்லாஹுவினுடைய அச்சத்தின் காரணமாக அவர் பாவ அனைத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னித்தான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். மனிதனின் மரணம் எட்டுவதற்கு முன்னால் அவன் மனதை மாற்றிக்கொண்டு இறைவனின் அச்சத்தில் அவனுடைய வாழ்க்கையை தொடங்கினால், இறைவனின் அச்சத்தை பயந்தால் அவனுக்கு பாவ மன்னிப்பு கண்டிப்பாக உண்டு என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இறைவனினுடைய அச்சத்தை அஞ்சி அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக நம் அனைவர்களையும் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.